மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனைத்தான் இப்போது இந்தியா கூறுகின்றது. தாங்கள் முற்று முழுதாக படையினரையும் அவர்கள் இராணுவத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டது போலதான் தெரிகின்றது. அது இல்லை என்று சொன்னால் தப்பி பிழைக்க முடியாது என்று சொன்னால் இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால் படைத்துறை மிக முக்கியமானது. கமால் குணரட்னாவை நீக்கிவிட்டார் என்றால் கமால் குணரட்னாவும் சவீந்திர ரெட்டி சில்வாவும் தான் அந்த அது பாஸ் பண்ணலை என்று சொன்னால் உங்களுக்கு அடுத்த $350 மில்லியன் பாஸ் பண்ணப்படாது என்றது மட்டுமல்லாது, மீண்டும் நீங்கள் கோத்தபாயாவின் ஆட்சி காலத்தில் நின்றது போல வரிசையில் நிற்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கோம். அவர்கள் கூறுகிறார்னா நீங்கள் மாற்றலாம், ஆனால் நிறுத்தப்படும் அடுத்த கொடுப்பனவு. அவ்வாறு அடுத்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டால் மீண்டும் நீங்கள் டாலரும் இல்லாமல் வரிசையில் நிற்க வேண்டிய சிலிண்டர்களுடன் மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை வரும். அதை ஏலங்கா தாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதுக்கு பலாலியில ஏபஸ் A320 இறங்குறதுக்குரிய ரன்வேயை அமைக்க வேண்டும் என்ற சொல்லும் போது அவற்றின் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று இந்தியாவுக்கு எதிரானது, அது பிரச்சனை இல்லை. மற்றது இந்தியாவும் இலங்கையை சுரண்டுவது என்பதும் இலங்கையை பாதாளத்தை தள்ளுவது என்பதும் இயலுமானவரை அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது நாடாளுமன்றத்தின் ஊடாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. அதிலும் தோல்வி கண்டால் அடுத்த கட்டத்துக்கு இந்தியா நகர வேண்டிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் அந்த மக்களால் மக்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் சிங்கள மக்கள், அது வேறுபடி. ஆனால் இந்த பூகோள அரசியல்ல அவர் தப்பி பிழைப்பது என்பதுதான் அடுத்து இருக்கிற சவால், அவருக்கு மிக முக்கியமான சவால். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேர்களுக்கு வணக்கங்கள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நிறைவு பெற்று ஒரு வாரத்தை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல மாற்றங்களை புதிய ஜனாதிபதி செய்து கொண்டிருந்தாலும் உள்ளக ரீதியாக சர்வதேச ரீதியான இராஜதந்திர நெருக்கடி என்பது பல திசைகளினால் இலங்கையை நோக்கி நகர்கின்றது. உள்ளக ரீதியான ஒரு பிம்பத்தை புதிய ஜனாதிபதி ஏற்படுத்தினாலும் தேர்தலின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காத்திருப்பு ஒரு புறம் இருக்க, சர்வதேச ரீதியான இருக்கக்கூடிய நெருக்கடி நிலை அல்லது அதன் பின்னால் இருக்கக்கூடிய இராஜதந்திர ஒழுங்குமுறைகளை முறையாக பின்பற்றுவாரா அல்லது அதனை சரியாக கையாளக்கூடிய அந்த திடம் அவரிடம் இருக்கின்றது? தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து எந்த ஒரு நாட்டிலும் ஒரு அரசதலைவராக இருந்து தங்கட நாட்டு பிரச்சனையை தங்களோட மக்களோட பிரச்சனையை விடுங்க, இந்த உலக பிரச்சனையில ஒரு அணி சேராமல் தப்பி பிழைப்பதுன்றது இயலாத காரியம். அது பல நாடுகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்றன. அதிலிருந்து இலங்கையும் தப்ப முடியாது என்ற ஒரு நிலைதான். உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் கூட இப்போது இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் கடும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். பங்களாதேசத்தின் புதிய அந்த இடைக்கால நிர்வாகத்தின் தலைவர் வந்து யூனுஸ், அவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்கு போயிருக்கின்றார். முதலில் அதாவது 2000 பில் கிளிண்டன் அவர்கள் ஹசீனாவை சந்தித்த பிற்பாடு ஒரு உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவின் அதிபரை சந்தித்திருக்கின்றார். அவர் அங்கு சந்திக்க வாங்க வந்துட்டார் என்றவுடன் அவசரமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையிலிருந்து மோடி அங்கிருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துவிட்டார். அந்த ஒருத்தரை ஒருத்தர் முகம் பார்க்க முடியாத நிலையில் அந்த உலகம் ஒடுங்கு மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கின்றது. தற்போது இந்த நிலையில் தான் இப்போது அரர குமரதுசா நாயக்கா அவரை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் ஒரு மாற்றம் ஒன்று வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலும் நீங்கள் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று கொண்டு வந்தது என்னவென்று சொன்னால் பொருளாதார நெருக்கடி இருந்து அவர்கள் மீள்வதற்கு. அப்ப
அதை மீட்பாரா என்றால், அதை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அனைத்துலக ஜியோ பொலிட்டிக்ஸ்ல அவர் தனது காய்களை காத்திரமாக நகர்த்த வேண்டும். அதுதான் இப்போதுள்ள அவருக்கு மிக முக்கியமான பிரச்சனை. இல்லை என்று சொன்னால் அவரால் நகர்த்த முடியாது. இலங்கை ஒன்றும் ரஷ்யா இல்லை, தங்கமும் எண்ணெயும் வைத்துக்கொண்டு இன்னொரு நாடுகளை அமெரிக்காவுடன் பகைத்துக்கொண்டு மற்ற நாடுகளுக்கு வியாபாரத்தை செய்து தனது பொருளாதாரத்தை தக்க வைப்பது. புட்டின் பொருளாதாரத்தில் பிஹெச்டி செய்த மாதிரி என்றகுமார் ரத்னாயக்கா பொருளாதாரத்தில் பிஹெச்டி செய்யவில்லை, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி செய்திருந்தாலும் பலம் வேண்டும், தனிய பட்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. கொழும்பு பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது இந்த தேர்தலின் பின்னால், அதாவது இரண்டு விடயங்கள் தான் இவருக்கு இப்ப முக்கியமானது. ஒன்று பவர்ட்டி, இரண்டாவது அதாவது வறுமை, இரண்டாவது இனப்பிரச்சனை. என்று சொன்னால் அவர் கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனுஷன் சம்பளம் வந்து இலங்கையில 55,000 ரூபாய், ஆனால் 4 பேரை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு மினிமம் 1,00,000 ரூபாய் தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாது 1 மில்லியன் கஸ்டமர்ஸின் எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் கேன்சல் பண்ணியிருக்கிறது என்றால் அவர்களால் கொடுக்க முடியாதுன்றது. அதே போல 40 அரசு வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, 100 மூடப்பட போகின்றன. 100க்கு மேற்பட்ட மருந்துகள், அத்தியாவசியமான விலை உயர்ந்த மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது. 25% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். 2/1 குழந்தைகள் பசியுடன் பாடசாலை செல்கின்றனர். இது வறுமை. அடுத்ததாக அவர்கள் கூறுகிறார்கள், பொது வேட்பாளர் என்ற அதே பத்திரிகை தான் கூறுகின்றது, கொழும்பிலிருந்து வருகின்ற ஆங்கில பத்திரிகை. பொது வேட்பாளர் ஒரு 20 நாளுக்குள் 2,26,000 வாக்குகளை பெற்றதையும் அனுரகுமார ரத்னநாயக்கா புறக்கணிக்க முடியாது. அதுவரையில் அது மட்டுமல்லாது சண்டே டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது, இதுவரை காலமும் இல்லை, அதாவது கடந்த தேர்தலில் சஜித்துக்கு பெரும்பான்மையாகவும் அதுக்கு முதல் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு பெரும்பான்மையாகவும் இருந்த வடக்கு இப்போது தலைகளாக மாறிவிட்டது என்பதுதான். அவர்கள் அந்த புள்ளி விவரங்களையும் போட்டிருக்கிறார்கள். பல மாற்றங்கள் இப்ப IMF தொடர்பாக இவர் கூறியிருக்கின்றார். IMF-இன் கடும் வட்டி, IMF-இன் நாங்கள் அவர் அதை மறுக்கவில்லை, IMF-இன் மீள் பரிசீலனை செய்வோம், சில நிபந்தனைகளை மாற்றுவோம் என்று. அது வந்து ஏற்கனவே ரணிலால் எழுதி கொடுக்கப்பட்டது. இப்ப இதை மாற்ற போறார் என்றால், அப்போ இப்ப தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு திங்க் டேங்க் எக்கனாமிக், அவங்கள் கூறியிருக்கிறாங்க, மாற்றுவது என்பது பிரச்சனை இல்லை, நீங்கள் அதில் எந்த ஒரு சரத்தில் கை வைத்தாலும் மீண்டும் ஃபைனான்சியல் சஸ்டைனபிலிட்டி டெஸ்டுக்களால் போக வேண்டி வரும். அது பாஸ் பண்ணலை என்று சொன்னால் உங்களுக்கு அடுத்த $350 மில்லியன் பாஸ் பண்ணப்படாது என்றது மட்டுமல்லாது, மீண்டும் நீங்கள் கோத்தபாயா என்ற ஆட்சி காலத்தில் நின்றது போல வரிசையில் நிற்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கு. அமெரிக்க தூதுவராக இருக்கலாம், தென்கொரியாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், பலரும் இப்போது வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஜப்பான் 11 ப்ரொஜெக்டுகளை மீண்டும் ஆரம்பிப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இப்ப சீனாவும் அவ்வாறுதான், சீனாவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது, பெருமளவான ப்ரொஜெக்டுகளை ஆரம்பிப்பதாகவும் கூறியிருக்கிறது. இடன் கொள்கையை பொறுத்தவரையில் இரண்டு தேசங்களையும், அதாவது இந்தியாவையும் சீனாவையும் தாங்கள் அரவணைத்து போவதாகவும் அல்லது ஒன்றாக ஒரே முக்கியத்துவம் கொடுத்து போவதாகவும் தான் கூறியிருக்கின்றார். அது வெளிப்பார்வை. ஆனால் வந்தவுடன் இந்தியாவின் BFS என்ற விசா, அதாவது நுழைவு அனுமதி கொடுக்கின்ற நிறுவனத்தை உடனடியாகவே தூக்கி எறிந்து விட்டார். அது துபாயை தளமாக கொண்ட நிறுவனம் இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களையும் நிறுத்தப்போவதாகத்தான் கூறியிருக்கின்றார். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்றால், இந்தியா இலங்கையை கொள்ளையடிக்கிறது என்பது இப்போது சிங்கள மக்களின் வாதமாக இருக்கிறது. அதுக்கு தரவுகளையும் வைத்திருக்கிறார்கள், எல்லா தரவுகளையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையில இருக்கிறவர்கள் அதை செய்தால் இவ்வளவு மக்களுக்கு கோஸ் பண்ணும், இந்தியா செய்யறதால இவ்வளவு மக்களுக்கு கோஸ் பண்ணும் என்று கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்தியாவையும் இலங்கையும் சரியாக கையாண்டு இவரால் தப்பி பிழைக்க முடியுமாண்டா? இல்லை, அமெரிக்கா அதற்கு விடாது. இப்ப அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், அறகழிய போராட்டத்தின் போது கூட 2 தரம் யூலிசங் வந்து அனந்தகுமார் ரத்னநாயக்காவை சந்தித்திருந்தார்.
அப்ப அமெரிக்காவின் நலன்களை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஐஎம்எஃப் ஆரண்டும் எல்லோருக்கும் தெரியும், ஐஎம்எஃப் ஆரண்டு தெரியும், அமெரிக்கா புறநகர்த்துறை என்று தெரியும். இப்ப இவ்வளவு சிக்கலையும் தாண்டி, இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை தாண்டி, உள்ளூரில் இருக்கின்ற ஊழல் நெருக்கடிகளையும் தாண்டி பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது 2014 ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் மோடி வரும்போது வெளிநாடுகளில் இருக்கின்ற கறுப்பு பணங்களை எல்லாம் அள்ளி எடுத்து ஒவ்வொரு இந்தியன்ற வங்கி கணக்கிலும் ஒரு, அதாவது 10 லட்சம், 1 மில்லியன் ரூபாய்கள் போடுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு 2024 ஆம் ஆண்டு இன்று வரை யார் யாரின் வங்கி கணக்கிலும் 1 சதம் கூட விழுந்ததும் இல்லை. இது நான் கூறவில்லை, நான் வேலை செய்த கம்பெனியில் குஜராத்தில் இருந்து ஒருவர் வேலை செய்திருந்தார், பட்டேல் ஒருத்தர். இப்போ அவர் கூட எனக்கு வந்து சொன்னார், இப்படி எல்லாம் நடக்க போகுது, 2014 ஆம் ஆண்டு எனக்கு சொல்றாரு இப்படி எல்லாம் நடக்க போகுது. அதை அப்படி நம்பித்தான் கதைக்கிறாங்க அரசியல்வாதி என்ற கதையை. ஆனால் மேலும் மேலும் முதலாளிகள் வளர்ந்ததும், பெரும் பெரும் பணக்காரர்களாக வளர்ந்ததும், அம்பானியின்ட கல்யாண வீட்டுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்கி கொடுத்ததும் தான் அவர் செய்த பணியை தவிர, அங்கு வறுமைப்பட்ட மக்கள் மேலோங்கியதாக இல்லை. அப்ப அரசியல்வாதிகள் என்ற வாக்குறுதிகள் பல, ஒன்று சில ஒரு சில நிறைவேற்றப்படலாம், ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்ப்பது என்பது அதன் அறிவீனமாகத்தான் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், சர்வதேச நாணய நிதியத்தின், அதாவது ஐஎம்எஃப்பினால் வழங்கப்படுகின்ற கடனில், கடன் தொடர்பில் வழங்கப்படுகின்ற ஒப்பந்தத்தை மாற்றுவதால் பெரும் சிக்கல் இருக்கின்றது, அதனால் பெரும் ஆபத்து கூட வரலாம், சிலவேளை அதனுடைய முறிவு வந்து மீண்டும் ஒரு வரிசை யுகம் ஆரம்பிக்கலாம் என்று பலர் கூறுகின்றார்கள். அதில் திருத்தத்தை செய்யலாம், அவர்கள் கேட்டது அத்தனையும் இணங்கியதுதான் பிழையை ஒழிய, ஆனால் அந்த விடயங்களில் சில மாற்றங்களை செய்து கொண்டு முன்னகர்வதில் ஆபத்தில்லை, நுருகுமார அதனைத்தான் செய்ய போகின்றார், ஐஎம்எஃப் கேட்பதற்கெல்லாம் நாங்கள் இணைந்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு இல்லை என்கின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னென்று சொன்னால், ஐஎம்எஃப் வந்து வட்டிக்கு மேல் வட்டி வாங்குவது. சொல்வார்கள் சீனா வந்து டெபிட் ட்ரப் என்று சொல்வார்கள், கடன் பொறி என்று சொல்லி. ஆனால் அதை அதை சுலபமாக அவர்கள் நிறுவி இருந்தார்கள். உண்மையில் சீனா என்ற கடன் பொறி அல்ல, மேற்குலக நாடுகள் என்றதான் கடன் பொறி. அதன் வட்டிகளையும் அவர்கள் ஒப்பிட்டு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்தனர். இப்ப இவர் பதவிக்கு வந்த பிற்பாடு இந்த ஐஎம்எஃப் தொடர்பாக இவர் பேசியது தொடர்பாகத்தான் பல கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. அப்ப அதில் என்னென்று சொன்னால், பல நிபந்தனைகளை, அதாவது வரியை உயர்த்துவது அல்லது இலவசங்களை தவிர்ப்பது, மானியங்களை தவிர்ப்பது என்று பல உடன்பாடுகளை இணங்கித்தான் இந்த கடனாளிகள் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 2 நாளைக்கு முதலும் $17 பில்லியன் கடன் முறிகளை மறுசீரமைப்பு செய்தார்கள். அதை வட்டியை குறைப்பது, காலத்தை நீடிப்பது, தவணையை கூட்டுவது என்று சொல்லி பலத்தை செய்தார்கள். அதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணினார். ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் போது ஒரு செட்டான் ஒரு நிபந்தனைகளை போட்டு இருதரப்பும் இணங்கித்தான் அதை செய்தது. ஆனால் அந்த நிபந்தனைகளில் ஒரு தரப்பு வந்து தன்னிச்சையாக மாற்றும் என்று சொன்னால், இந்த நிறுவனங்கள், நாடுகள், அதற்கு உடன்பட்ட நாடுகள் எல்லோருடனான அந்த உடன்பாடு முறிவுக்கு வரும் என்று கூறுவர். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், காமன் என்ற ஒருவர் வந்து அபிவா இன்வெஸ்டர்ஸ் குளோபல் சர்வீஸ் என்று சொல்றேன், அது ஒரு தென்லங்கேஜ் இந்த திங்க் டேங்க். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், நீங்கள் மாற்றலாம், அது ஏனென்றால் நீங்கள் வந்து அந்த நீங்கள் போட்ட நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்யலாம், நீங்கள் மாற்றலாம். ஆனால் அப்படி மாற்றும் போது மீண்டும் திருப்பி ஃபைனான்சியல் சஸ்டைனபிலிட்டி டெஸ்ட் என்று வரும், அது பாஸ் பண்ண வேண்டும். கிரெடிட்டர்ஸ் எல்லாம் திருப்பி அவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது முறிவடைந்ததாகத்தான் இருக்கும். இப்ப பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கு தெரியும், ஐஎம்எஃப்டம் தான் போய் நிற்கின்றது. இப்ப ஏதோ விரும்பியோ விரும்பாமல் இவர்கள் ஐஎம்எஃப்டம் தான் செல்ல வேண்டிய நிலை. அது ரணில் செல்லவில்லை, கோத்தபாயாவே அப்போது சென்று விட்டார். இப்ப நீங்க நாங்கள் யோசிக்கலாம், அனுரகுமாரவின் மாற்றம் என்பது ஒரு பெரும் ஆபத்தாக மாறும், அப்படியா உங்களுடைய கூற்றுப்படி? அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் மாற்றலாம், ஆனால் நிறுத்தப்படும் அடுத்த கொடுப்பனவு.
அவ்வாறு அடுத்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டால் மீண்டும் நீங்கள் டொலரும் இல்லாமல் வரிசையில் நிற்க வேண்டிய சிலிண்டருடன் மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை வரும் என்றுதான் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். என்று சொன்னால் தன்னிச்சையாக நீங்கள் மாற்ற முடியாது என்பதுதான் அது வெளி கூறப்பட்ட செய்தி. எனவேதான் அமெரிக்கா அமைதியாக இருக்கின்றது, இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறுகின்றது, எல்லாவற்றையும் மெதுவாக விட்டு பிடிக்கின்றது. என்று சொன்னால் அவர்களிடம் நிறைய இருக்கின்றது. ஒன்று ஃபைனான்ஸ், அதாவது நிதி தொடர்பாக முழுக்க முழுக்க இப்ப இலங்கை அங்குதான் நிற்கின்றது. அடுத்தது மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பாக பிடியும் அவர்களிடம் தான் இருக்கின்றது. அப்போ ஒரு ஒரு லெவலுக்கு மேல் இந்த இலங்கை அரசு யார் இலங்கைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டீர்கள், இந்தியாவின் விசா அதாவது பிஎஃப்எஸ்னுடைய அலுவலகங்கள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒப்பந்தங்கள் நிறுத்தப்பட்டு அனுரகுமார ஜனாதிபதியான உடன் இந்தியாவுக்கு ஏற்படுத்திய முதலாவது ராஜதந்திர ரீதியான ஒரு சொல்லாடல் அல்லது பெரும் செய்தி என்பது பொருளடங்கலாக உங்களுடைய கருத்து இருந்தது. இந்தியா இந்த விடயத்தை எப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது? கடந்த காலங்களில் அந்த விசாக்களை வழங்குகின்ற அந்த குறித்த நிறுவனமானது பல செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் இலங்கையில் இருந்தன. இந்த விடயங்கள் தொடர்பில் இந்தியா இலங்கையிலிடையில் ராஜதந்திர நெருக்கடி அல்லது முறுகல் நிலை ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இதனை கண்டுகொள்ளாமல் இந்தியா கடந்து செல்லும்? இவர் ஜேவிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி என்று இப்போது இருந்தாலும் ஜேவிபியாக இருந்தவர்கள் தான். இந்திய இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று கூறி இந்திய இராணுவத்துக்கு எதிராக 88-89 இடம்பெற்ற சம்பவங்களை உங்களுக்கு தெரியும். அது இந்திய இராணுவத்தை மையமாக வைத்துத்தான் செய்தார்கள். நான் உங்கள் ஊடகத்தில் தான் பார்த்திருந்தேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தரகளிய போராட்டம் இடம்பெற்ற போது ஜேவிபி இருந்த குமார் என்று நினைக்கிறேன் அவர் சொன்ன தகவல் என்றால், தாங்கள் ஒரு இந்திய இராணுவத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தோம், அதில் எதிர் சொன்னாரோ அல்லது வேறு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தாரோ தெரியாது. அந்த அப்படியான ஒரு ஒரு அதாவது இந்திய இராணுவத்துக்கு எதிராகத்தான் கிட்டத்தட்ட 60,000 பேரை இழந்திருந்தார்கள் அந்த தாக்குதலில். உங்களுக்கு தெரியும் இப்ப ஜேவிபி நாங்கள் போராட்டம் நடத்தியவர்கள், போராட்டத்தில் மூலம் வெளியில் வந்தவர்கள் என்று ஏதோ ஒரு புனித போராட்டத்தை நடத்தியவர்கள் மாதிரியான ஒரு சித்தரிப்பெல்லாம் இந்த பொது இல்லாடமும் உலா வந்து ஒன்றிருக்கின்றது. ஜேவிபி எதற்காக போராடு? சிங்கள மக்களுக்கு என்ன இல்லை என்று ஜேவிபி போராடியது? என்ன இல்லை? சுதந்திரம் இல்லையா? நீங்க சுகமாக வாழவில்லையா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? பதவிக்காக போராடினீர்கள். பதவிக்காக போராடி உங்கள் இனத்திலேயே நீங்கள் அழிந்தீர்கள். அதுதான் மஹிந்த ராஜபக்சாவை யார் வளர்த்து விட்டது அரசியலுக்கு? அதாவது 88-89 ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு திரிந்தவர் தான் மஹிந்த ராஜபக்சே. அந்த ஃபைல் ஏற்ற ஃபைல் இந்த ஜேவிபி கொல்லப்பட்டவர்களுக்கு மனித நீதி வேண்டி, இப்போது தமிழர்கள் தெரிவித்தது போல அப்போது நீதி வேண்டி திரிந்தவர் மஹிந்த ராஜபக்சே. அதை தனது அரசியலுக்கு பயன்படுத்தி அரசியலுக்கு வந்தவர் தான் அவர். இதில் நான் என்ன கூறுகிறேன் என்றால், இப்போ ஏவிபி இந்தியாவுக்கு மிக மிக மிகவும் எதிரான ஒரு சக்தி என்பதை எல்லோருக்கும் தெரிந்தபடியும், இப்போ வந்ததுடன் வந்த போதும் கூட அவர்கள் தெளிவாக இந்தியா எவ்வாறு இலங்கையை கொள்ளையடிக்கிறது என்பதை போடுகிறார். ஒன்று விஎஃப்எஸ் சிஸ்டம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு அவர்களின் உடன்பாடு துபாயை கொண்ட இனம் தெரியாத கம்பெனி என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த கம்பெனியின் அட்ரஸையும் கூறவில்லை. அது இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட $1 பில்லியன் இலங்கை மக்களிடமிருந்து சட்டவிரோதமாக எடுக்கிறது. $1 பில்லியன் என்றால் IMF கொடுக்கிற நிதியின் 1/3. அதே போலதான் மன்னாரில் அமைக்கப்படுகின்ற காற்றாலையும் அதையும் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதானிக்கு நாங்கள் கொடுக்கிறத உள்ளூர்ல செய்தால் எத்தனையோ மடங்கு எங்களுக்கு லாபம் உண்டு, அவ்வளவும் இந்தியாவுக்கு போக போகிறது. இப்போது இந்தியாவின் அதாவது வடக்கில் இருக்கின்ற யாழ்ப்பாணம் டூரிஸ்டின் ஹாட்ஸ்பாட் என்று கூறுகிறார்கள். அது ஏன் தெரியும், புலம்பெயராக்கு மக்களின் வரவுதான் அந்த அதை அவ்வளவு பொருளாதாரத்துக்கு உயர்த்தி இருக்கின்றது. அதை இந்தியா வரங்கி கொண்டு போகிறது, தனது விமானங்களை அங்கிருந்து செல்
அனுப்பி, அதாவது தனது விமான சேவையை ஆரம்பித்து தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்தியா அந்த பலத்தையும் அள்ளி கொண்டு போகும் என்பதையும் ஏபிபி தான் கூறியிருந்தது. இப்போ அதை ஏர்லங்கா தாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதுக்கு பலாலியில ஏபஸ் A320 இறங்குறதுக்குரிய ரன்வேயை அமைக்க வேண்டும் என்ற சொல்லும் போது ஒரு சொல்லு வருது என்றால், அவ்வாறு அமைப்பதென்றால் இந்தியாவிடம் அனுமதி பெற வேண்டும் என்றால் இந்தியாவால் நிர்வகிக்கப்படுகிறது பலாலி விமான நிலையம். பலாலி விமான நிலையத்தில் எந்த ஒரு செங்கல்லையும் இலங்கை ஆட்ட முடியாது. ஏனென்றால் அது இப்போது இந்தியாவின், உங்களுக்கு தெரியும் அண்மையில் கென்யாவில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, கென்யான்னு தான் நினைக்கிறேன். அப்போ அங்கே ஒரு போராட்டம் என்னென்றால், இந்த அதானி குரூப்புக்கும் அந்த அனைத்துலக விமான நிலையத்தை வழங்க வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் கையகப்படுத்த போகிறார்கள். அதன் உள்ளே இருக்கின்ற வருமானத்தை இந்திய நிறுவனம் எடுக்க போகிறது என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம். இப்போ இப்போதான் இப்போ அந்த இதை படிக்கும் போது தான் நான் போது பார்த்தேன், மே பலாலி வந்து தமிழர்கள நிலம், தமிழர்களுக்கு சொந்தமானது. அது இப்போது எனக்கு தெரியும், அப்போ இப்போ பார்க்கறது எங்களுக்கு இல்லை, அது இந்தியா இப்போது எடுத்துடைய இலங்கையே அதில் ஒரு ரன்வே கட்ட முடியாது. இந்தியாவின் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸின் அனுமதி இல்லாமல் இந்தியா இலங்கை எதுவும் செய்ய முடியாது. அதையும் ஜேவிபி தான் கொண்டு வந்திருக்கு. என்ன என்னும் போது இப்போ மெல்ல மெல்ல இந்தியாவை ஊரங்கட்ட போகின்ற ஒரு நிலையை ஜேவிபி மெல்ல மெல்ல எடுத்திருக்கின்றது. முதற்கட்டமாக அவர்கள் பிஎஃப்எஸ்ஐ தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் இந்தியாவும் அதற்கு இந்தியாவுக்கும் அது தெரியும். எனவேதான் இந்த அரசு தலைவர் தேர்தலின் போது ரணிலையும் சஜித்தையும் ஒன்றாக சேர்த்து வின் பண்ண வைத்தது. இப்ப இந்தியாவின் உண்மையான திட்டம் இவர்கள் இணங்கி இருந்தால், உங்களுக்கு தெரியும் இந்த அந்த ரெண்டு பேற்ற வாக்கையும் கூட்டினால் இவருக்கு கூட தனது வந்திருக்கும், வின் பண்ணி இருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா ஏவிபியின் 1/2 பெரும்பான்மையை இல்லாது செய்யும் முயற்சிகளை தீவிரமாக இறங்கி இருக்கின்றது. ரணிலையும் சஜித்தையும் கொண்டு வர்றதுக்கு இந்தியா பாடுபடுகிறது. அது மட்டுமல்லாது தமிழர் தரப்பை, நான் நினைக்கிறேன் திங்கட்கிழமை தமிழ் அரசியல்வாதிகளை தூதரக அதிகாரிகள் அவசரமாக சந்திக்க போகிறார். அதன் பிற்பாடு இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் வரப்போகின்றார் என்ன என்று இப்போது இந்தியா ஒரு மிக பெரிய ஒரு என்ன சொல்றது மிக மிகவும் ஒரு தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தீவிரமாக இயங்குகின்றது என்று பொருள் கூடுமா, அல்லது இந்தியாவிற்கு இப்போது பெரும் பதட்டமான ஒரு சூழ்நிலைக்குள் இந்தியா நகர்த்தப்பட்டிருக்கின்றது ஆசிய வட்டகையில் என்று பார்க்கின்றது? உண்மைதான், மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கில் நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனைத்தான் இப்போது இந்தியா கூறுகின்றது, தாங்கள் சீனாவுடன் இணைந்து இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இந்தியா வந்திருக்கின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்திய வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார், அதாவது இந்த மல்டிபோலர் வேர்ல்டு என்றது, அதாவது பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்றது தற்போது அது நிறுவனமாகிவிட்டது என்று சொல்லியும், அந்த உலக ஒழுங்கில் வந்து ஆசிய பிராந்தியம் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கிருக்கின்ற இரண்டு சக்திகளும் சீனாவும் இந்தியாவும் இணைய வேண்டும் என்று சொல்லியும், அவ்வாறு இணைவது ஆசிய பிராந்தியத்துக்கு மட்டுமல்லாது உலகத்தின் நலனுக்கும் இன்றியமையாதது என்றும், தங்களுக்கு கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் நீளமான எல்லையில் தாங்கள் இப்போது 75% பிரச்சனைகளை தீர்த்து விட்டோம் என்று சொல்லியும், 25% இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் இந்தியா சொல்லி சொல்லி இருக்கின்றது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இப்போது பங்களாதேஷில் இடம்பெற்ற பிரச்சனை, நான் இது இப்ப முன்னரே கூறியிருந்தேன், பங்களாதேஷ் இந்த இடைக்கால அரசின் தலைவர் ஐக்கிய சபையின் பொதுச்சபைக்கு போயிருந்தார், அங்கு அவர் பைடனை சந்தித்தது. அது மட்டுமல்லாது மாலத்தீவு பறி போனது, பங்களாதேஷ் பறி போனது, பாகிஸ்தான் போனது, மயான்மார் அங்காள சீனாவிடம் இருக்கிறது, இப்போது இலங்கையும் இல்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. அப்ப இப்போது ஒன்று தெரிகிறது, வெளிவார கொள்கை என்று சொல்லும் போது இப்ப அமெரிக்காவின் பாருங்கள் அல்லது பிரித்தானியாவை பாருங்கள், கூடுதலாக இந்த ஸ்டெபிலிட்டியான நாடுகளை பாருங்கள், இப்ப பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தோட முதல் இணைந்திருந்தது, ஐரோப்பிய நாடுகளை தங்களை சூழ உள்ள நாடுகளை ஒரு நட்பு நாடுகளாகத்தான் வைத்திருக்கிறார்கள். இப்ப அமெரிக்கா கனடாவாக இருக்கலாம், பல நாடுகளை பெருமளவில் நட்பு நாடுகளாக வைத்திருக்கத்தான் அவர்கள் முற்படுகிறார்கள். பக்கத்தில் எதிரிகளை வைத்துக் கொண்டு உறுதியாக இருக்க முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லையில் இருக்கிற 9 நாடுகளுடன் பிரச்சனை. 9 நாடுகளுடன் பிரச்சனை என்றால் ஒருவருடன் பிரச்சனை என்றால் முதலும் கூறியிருக்கிறது, அது அவன் பிரச்சனையா இருக்கலாம்.
ஒன்பது பேரோட ஒரு பிரச்சனை என்றால் அது எங்களோட பிரச்சனையாக தான் இருக்கு. அப்படி ஒரு நிலை, அதை இப்போது இந்தியா உணர்ந்திருக்கின்றது கூட தான் தெரியும். ஆனால் உணர்ந்தும் என்ன பிரயோசனம் என்றதான் இப்ப பிரச்சனை என்றால் எல்லாம் பறை கொடுக்கப்பட்டன. இப்ப இலங்கை தேர்தல் அது முக்கியமாக இருந்தது, எனவேதான் அஜித் தோவல் அவர்களும் வந்திருந்தார். ஆனாலும் அவராலும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் குறிப்பிடுகின்ற இப்போது இந்தியா தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், குளோப் மாஸ்டர் 17 மூலம் இலங்கைக்குள் நுழைந்த அமெரிக்கா பல்வேறுபட்ட புலனாய்வு நகர்வுகளை கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மேற்கொண்டிருந்தது. பல கட்டமைப்பு ரீதியான உத்தியோகப்பட்ட தகவல்களையும் பெற்றுக்கொண்டிருந்தது. இப்போது இலங்கையில் இந்தியாவுக்கே இந்த கெடுபிடி என்றால் அமெரிக்காவின் நிலை என்னவாக இருக்கின்றது? அதான் நான் சொன்னேன் உண்மையா என்னென்று சொன்னால், இந்த தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து அணிசேரா கொள்கையில் யாரும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தரப்பில் சேர வேண்டிய ஒரு நிலை. அண்மையில் கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்று சொல்லி, அதாவது இனிமேல் ஈரானுக்கு ஏதும் என்று சொன்னால் ரஷ்யா களமிறங்க வேண்டும் என்ற நிலை. சிரியா, அதாவது அரபு உலகத்தின் வசந்தம் என்று சொல்லி ஒவ்வொரு நாடாக வீழ்ந்த போது சிரியா தப்பி பிழைச்சது வந்து ரஷ்யாவிடம் ஓடியபடி இல்லை என்று சொன்னால் இப்போது சிரியாவும் இல்லை. இப்போது சீனாவாக இருக்கலாம், வடகொரியாவாக இருக்கலாம், அல்லது ஈரானாக இருக்கலாம், அவர்கள் ஓரளவு தப்பி பிழைப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு அணியில் சேர்ந்திருக்கிறார். இப்ப இந்தியா நடுவில் நின்று கொண்டுதான் இப்போது தில்லாடி. சீனா இருக்கிற ஸ்டேபிளா இந்தியா இல்லை. ஏன் அவன் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கள், அவங்க தாங்கள் யாரோட நட்பா இருக்கணும், யாரோட எதிரியா இருக்கணும், எதிரியார் நண்பனார் என்றதை தீர்மானிச்சுட்டாங்கள். பிரச்சனை இல்லை. இது நான் உன்னோடும் இருக்கிறேன், என்னோடும் இருக்கிறேன் என்று இருந்து இப்ப இந்தியாவுக்கு பிரச்சனை என்ற யார எதிரியா வச்சிருப்போம், யார நண்பனா வச்சிருப்போம் என்ற ஒரு நிலை கூட இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. அப்ப அது அதை விடுங்க. இப்ப அனுகுமரத்தை ஜனநாயகா பொறுத்தவரையில் கூடுதலாக அவர்கள் சீன சார்பு என்றுதான் பார்க்கிறார்கள். எல்லா பத்திரிகைகளும் வெளியில இருந்து வர நீங்கள் எந்த பத்திரிகையும் வர மார்க்சிஸ்ட் என்றுதான் எழுதுறாங்க. அவங்கள் இப்ப அவரை ஒரு அதை எல்லாம் கடந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தவர், புதிய ஒரு அரசியல் அப்படி என்று அவங்கள் பார்க்கவில்லை. எந்த நீங்கள் ரொய்ட்டர்ஸை பார்த்தாலும் சரி, அசோசியேட் ஆனால் ப்ரொஃபஸர், நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்தோடு மேலும் ஒரு கருத்தை இணைத்துக் கொள்கின்றேன். ஒரே சீனா என்கின்ற வெளிவார கொள்கையில் இலங்கை உறுதியாக உள்ளதாக இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் அவர்கள், சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது, ஒரே சீனா கொள்கையானது இருதரப்பு மற்றும் பல தரப்பு மன்றங்களில் இலங்கையின் வெளியுறவு கொள்கையாக பதிந்துள்ளது என்று உறுதிப்படுத்தினார் ஓரிரு தினங்களுக்கு முன்னர். நீங்கள் கூறுகின்ற அந்த விடயத்தையும் இணைத்துக் கொண்டு இதனையும் அதற்கு மேலதிகமாக ஒரு தகவலாக பகிர்ந்து கொடுக்கும். உண்மைதான். அதில் இன்னும் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இந்த கொலம்பியா, இந்த கொலம்பியா வந்து அனுப்பிய வாழ்த்து செய்தியில சொல்லியிருக்குது என்னன்னு சொன்னால், பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்றுதான் போட்டிருக்கிறது தவிர அவருக்கு அவர் இந்த கட்சியின் பேரை குடி போடவில்லை. அவர் அதாவது பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட் தலைவர் தான் இலங்கையில் வெற்றி பெற்றதாகவும் வெற்றி பெற்றதாக கொலம்பியா தன்ற வாழ்த்து செய்தியில தெரிவித்திருக்கிறது. மட்டுமல்லாது மார்க்சிஸ்ட் பொலிட்டீஷியன் அப்படித்தான் அவர்கள் போடுகிறார்கள், எல்லா எல்லாவற்றையும் அப்படித்தான் போடுகிறார்கள். அப்ப இது இவை இது இது வந்து என்ன சொன்னால், அந்த உலக மட்டத்தில் அப்படித்தான் அது பிளாஷ் பண்ண போகிறது. அப்ப அடுத்ததாக அவற்ற நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று இந்தியாவுக்கு எதிரானது, அது பிரச்சனை இல்லை. மற்றது இந்தியாவும் இலங்கையை சுரண்டுவது என்பதும் இலங்கையை பாதாளத்தை தள்ளுவது என்பதும் நாங்கள் முன்னர் கருத்தது போல இலங்கை பொருளாதாரத்திற்கு கீழே விழுந்து விடவும் கூடாது, வளர்ந்து விடவும் கூடாது என்பதில் இந்தியா இருப்பதை வந்து முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் வந்துவிட்டார். இந்தியாவும் தனது சபைகளுக்கு இப்போது அனல்குமர் திசாநாயக்காவுக்கு இயலுமானவரை அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்றத்தின் ஊடாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. அதிலும் தோல்வி கண்டால், இந்தியா அதிலும் தோல்வி கண்டால் அடுத்த கட்டத்துக்கு இந்தியா நகர வேண்டிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால், இந்தியா எதை கூறியதோ அல்லது இந்தியாவுக்காக சொல்கின்ற தமிழ்
நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் சரி, தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம் சரி, தமிழர்களாக இருக்கலாம் சரி, இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியாவின் பாதுகாப்பு என்று கூறியவர்கள் என்ற நிலைமை என்ன நிலைமைக்கு வரும் என்பது தெளிவானது ஒன்று. அப்ப அப்ப இந்த நிலையில வந்து ரகுமத் ஜனநாயக்கான ஆட்சி காலம் என்பது இப்போது அந்த மக்களால், மக்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் சிங்கள மக்கள், அது வேறு விடயம். ஆனால் இந்த பூகோள அரசியல்ல அவர் தப்பி பிழைப்பது என்பதுதான் அடுத்து இருக்கிற சவால், அவருக்கு மிக முக்கியமான சவால் சந்திக்க போறது அதுதான். இராணுவ ரீதியாக மிகவும் உன்னிப்பாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பல மறைந்துள்ள சூழ்நிலையில் பலர் அதனை ஆழமாக பார்க்க தவறுகின்றார்கள், அல்லது அந்த விடயத்தை பார்ப்பதிலிருந்து விலகி இருப்பதையே பலர் விரும்புகின்றார்கள். கமால் குணரட்ன அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர். சவேந்திர டி சில்வா அவர்கள் பதவியில் நீடிக்கின்றார். இராணுவ ரீதியான பெரும் பலம் இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க இருப்பதாக அரசியல் ரீதியாக கூறப்படுகின்றது. இந்த மூன்று கருத்துக்களோடும் நீங்கள் உடன்படுகின்றீர்களா? இது தொடர்பில் உங்களுடைய இராணுவ பார்வை எப்படி இருக்கின்றது? என்று சொன்னால் இராணுவம் முக்கியமானது, புலனாய்வுத்துறையும் முக்கியமானது, தகவல்கள் முக்கியமானவை. புலனாய்வுத்துறை இந்த தோல்வி அல்லது படை கட்டமைப்பின் தோல்வி என்பது அந்த நாட்டின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் லெபனானில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள், நீங்கள் அது என்னென்று சொன்னால் கவுண்ட் இன்டெலிஜென்ட், ஹிஸ்புல்லாவின் கவுண்ட் இன்டெலிஜென்ட் வந்து ஃபெயிலியர். ஆனால் அதை எப்படி நாங்கள் சொல்லுவோம் என என்று சொன்னால், இஸ்ரேல் அமெரிக்க உலகத்திலேயே மிகவும் தரம் வாய்ந்த புலனாய்வு அமைப்புகள் தான் இஸ்ரேல் என்ற, அடுத்தது அமெரிக்கா, அடுத்தது பிரித்தானியா, அடுத்தது பிரான்ஸ், ஜெர்மன் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் உச்சத்தில் இருக்கிறவர்கள். அவர்களை எதிர்த்து நிற்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அது அனுகுமர திசாநாயக்காவுக்கும் பிரச்சனை என்னவென்று சொன்னால் படைத்துறை மிக முக்கியமானது. கமால் குணரட்னாவை நீக்கிவிட்டார். ஏனென்றால் கமால் குணரட்னாவும் சவீந்திர டி சில்வாவும் தான் அந்த அறகளிய போராட்டத்தில் அன்றைய அரசுக்கு எதிராக நின்றவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தார். அதைத்தான் இந்த விசாரணை ஆணைக்குழுவும் அதைத்தான் முன்வைத்திருந்தது. ஆனால் சவீந்திர டி சில்வா மீது கூடுதலாக மேற்குலகத்தின் அழுத்தம் இருக்கின்றது, பயண தடைகள் இருக்கின்றது என்னும் போது மேற்குலகத்திற்கு ஒரு எதிரான ஒரு கருத்துடையவர் தான் சவீந்திர டி சில்வா, அல்லது அவர் மேற்குலகத்தால் தடை செய்யப்பட்டவர் என்று கூட கூறலாம். ஆனால் அவருக்கு சீனாவிலோ அல்லது இந்தியாவிலோ நல்ல வரவேற்பு இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் மேற்குலகத்தின் தடையை பற்றி கவலைப்படுவதில்லை. இப்ப அவரை வைத்திருக்கின்றார். அடுத்ததாக படைத்துறை, படைத்துறையை பொறுத்தவரை தபால் மூல வாக்களிப்பின் போது கூட இலகுவாக அறிந்து கொண்டோம் படைத்துறையில் எவ்வளவு தலையீடுகள் அல்லது எவ்வளவு ஆதரவுகள் அவருக்கு இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் அறகழிய போராட்டத்தின் போது கூட, அப்பவே அதாவது இந்த வெற்றி வந்து அனுகுரும திசாநாயக்காவால் உடனடியாக ஏற்படுத்தப்பட்டது இல்லை. 2022 அதுக்கான அடித்தளத்தை போட்டு விட்டார்கள், அன்றிலிருந்து வேலை செய்தார்கள். அதனைத்தான் சண்டே டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது என்னென்றால், ஒவ்வொரு வீடு வீட்டு கதவையும் தட்டி அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களையும் வயதுவர்களையும் அல்லது இளைஞர்களையும் வெளியில் எடுத்தார்கள் இந்த தேர்தலுக்காக. ஒவ்வொரு வீடும் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு வீட்டையும் தட்டித்தான் அதை சேகரித்திருக்கிறார்கள். அவ்வளவு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்பவர்கள் என்னும் போது படைத்துறைக்கு எவ்வளவு கிரவுண்ட் லெவல்ல ஊடுருவி இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். என்று சொன்னால் அங்கு படையினருக்கு ஆட்களை திரட்டும் போது பெருமளவில் ஏவிபி தான் அந்த படையினருக்கான ஆட்களை திரட்டுவதில் உதவி புரிந்ததும் அவர்கள். அப்ப மற்றது அவர்கள் ஒரே இனம். அவர்கள் படையினருக்குள் ஊடுருவி படையினரின் இளநிலை அதிகாரிகளில் இருந்து மூத்த அதிகாரிகள் வரையிலும் தங்களுக்குரிய ஒரு கட்டுப்பாட்டை அல்லது தங்களுக்குரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருவது என்பது பிரச்சனையான காரியமாக இருக்காது. இப்போ இதுக்கு நடக்கின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முற்று முழுதாக படையினரையும் அவர்கள் இராணுவத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது போலதான் தெரிகின்றது. அது அது இல்லை என்று சொன்னால் தப்பி பிழைக்க முடியாது. என்று சொன்னால் இப்போது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கின்றது அண்டைய நாட்டால் கூட. இப்போ அண்டைய நாடு ஒரு படைத்துறை ரீதியாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இராணுவத்தை கையகப்படுத்தத்தான் நினைத்தார்கள். ஆனால் அதற்குரிய இடத்தை அவர் வழங்கவில்லை என்பது தற்போதைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது தெரிகின்றது.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் புதிய ஜனாதிபதியின் வரவும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளும் இராணுவ ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் மாற்றங்களை நிகழ்த்துவதில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதமும் இந்தியாவின் நிலைப்பாடு எதிர்வரும் காலத்தில் எப்படி பிரதிபலிக்கப் போகின்றன என்பது தொடர்பிலான பல்வேறுபட்ட அதிமுக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.